வேலையே ஆரம்பிச்சாச்சு. காலைல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தவங்க டியூட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு வர டியூட்டி போயிட்டு வந்தாச்சு. நம்ம தலைவரை கொண்டு அங்கே விட்டுட்டு வீட்டுக்கு வந்து க்ளீன் பண்ண வந்தாங்க. ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, நீ வா வா க்ளீன் பண்ணாட்டி பரவாயில்ல, நீ வா 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 வாங்குறாரு. நீ உள்ளே தானே உட்காந்துருக்க, நான் வரேன், ஏன் அவ்வளோ அவசரப்படுறேன், இல்லை இல்லை நீ வா 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 வான்னு டார்ச்சர் பண்ணுறாரு. வந்துட்டு நான் சொல்லணுமா, வந்து சொன்னோடனே சாவி வாங்கிட்டு மேலே போயிடுவாராம். இந்த கார் சாவியில் என்ன தான் இருக்குன்னு தெரியல. தலைவர், நீ வந்துட்டு சொல்லு, நான் கார் சாவி வாங்கிட்டு கூட நான் வரேன் அப்படின்னாரு. அதுக்குள்ளே இடையில ஓனர் ஃபோன் பண்ணி போய் குப்புசு, அந்த பழைய குப்புசு சொல்லுவோம்லங்க, அதை எடுத்துகிட்டு வந்துடுச்சு சொன்னார். நான் சொன்னேன், அவங்க 2 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க, நான் 2 மணிக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் எடுத்துகிட்டு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாருங்க. இப்போ நம்ம தலைவனை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். ஏய், ஒரு 10-15 ஃபோன் அடிச்சிட்டாருங்க. அது வெளியே ரொம்ப குப்பையாக இருக்குது, நேற்று சொன்னாங்க, அது வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் பாருங்க. சரி, இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சது கொண்டு, ஏன்னா ஓனர் நம்ம கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு தான் போகணுன்ட்டு இருந்துச்சா, அவங்கள கொண்டாந்து விட்டுட்டு அந்த கேப்பில் க்ளீன் பண்ணிடலான்னு பார்த்தேன். நம்ம தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஓரளவுக்கு நீட்டாக குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாங்க, க்ளீன் பண்ணி விட்டேன். இன்றைக்கி என்னென்னு தெரில, க்ளீன் பண்ணனாலே என்னமோ இது பண்ணோம்னா, ஓனர் நம்ம சொன்னேன் காலைல சாப்பிட்டு போயிடுச்சு சரி சொன்னாங்க. நான் சொன்னேன் சாப்பாடு காலைல வரதில்லை அப்படின்னு, அது வரதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஏதாவது சத்தம் போட்டிருப்பாங்களான்ட்ருக்கு. பார்த்தீங்கன்னா சாப்பாடு இது டீயு ஃப்ளாஸ்கில் சாப்பாடும் வருது நம்மளுக்கு, குப்புஸ் வருது. மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கீஸில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயத்தை போட்டு கொடுத்துருவாங்க நம்ம செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி. இன்றைக்கி ஓனரமாக சொன்னோன்னா சாப்பாடு செஞ்சு வருது நம்மளுக்கு, என்ன பண்ணுறது. சரி, நம்ம அந்த சாப்பாடு பிரச்சனைலாம் கொண்டு போகிறது இல்லைங்க, ஏன்னா நம்மளுக்கு தலைவர் இருக்காரு, அது வரைக்கும் நம்ம சாப்பாடு பிரச்சனைலாம் கொண்டு போகணும் அவசியமே இல்லை. இன்றைக்கி அவங்க சொன்னனால நான் சொன்னேன், சாப்பாடு காலைல வரது இல்லை, ஆக இது நம்ம சின்னவர் தான் வாங்கி கொடுக்குறாரு, பிரச்சனை இல்லை அப்படின்னா. ஏன் சாப்பாடு வரது இல்லை அப்படின்னாரு. வரதில்லை, இது தக்காளி வெங்காயம் கொடுக்குறாங்க, நம்மளால் செய்கிறதுக்கு டைம் கிடையாது அப்படின்னு. இல்லை இல்லை, நான் செஞ்சு தர சொல்கிறேன், நீ இங்கே இருந்து சாப்பிட்டு தான் போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேங்க, சாப்பாடு வந்துச்சு, சாப்பிட்டாச்சு. இந்த இப்போ தலைவரை கூப்பிட போகிறேன், அங்கே போய் தான் வெயிட் பண்ணணும். நம்மளுக்கு இந்த வெயிட் பண்ணுறது டியூட்டி போகிறதுலாம் பிரச்சனை இல்லைங்க, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டியூட்டி சேர்ந்துக்கிட்டே இருக்குது, அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியல. இப்போ பாருங்கள், இந்த 2-3 நாள் ஓனர் நம்ம எப்பொழுதுமே நான் 2-1 ஓனர் வண்டி நான் கண்டிப்பாக கழுவிடுவேன். அது ஏன்னா வெள்ள வண்டி பெரிய வண்டி, அவர் எங்கேயா போவார் வருவாரா, அதனால் உங்களுக்கு ஆளுக்காக இருந்தால் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும்ட்டு நான் ரெகுலராக கழுவிடுவோம் அவர் வண்டியை மட்டும். இப்போ அவர் வண்டியை கழுவவே முடியல, ரொம்ப மண்ணாக நிற்கிது, அதுக்குள்ளே இவர் உடவும் மாட்டேறாரு நம்மளை வேலை செய்கிறதுக்கு. நம்ம வேலை செய்யாதான் ஆசைப்படுறோம், அதவே உட மாட்டேறாரு இவர், நம்ம என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி நான் கண்டிப்பாக இதை ஓனர்கிட்ட பேசணும், ஏன்னா அவர் என்ன நினச்சிக்குவார், இவன் என்ன நம்ம சம்பளம்லாம் கொடுக்குறோம், ஒரு கார் கூட ஒழுங்காக கழுவி வைக்க மாட்டேறான்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சிங்க, ரொம்ப சங்கடமாக போயிடும் நம்மளுக்கு. நான் சொல்லணும், இது மாதிரி சின்னவர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆரம்பித்தாருன்னா நைட்டு வரைக்கும் விட மாட்டேறாரு, வீட்டில் ஒரு வேலையை செய்ய விட மாட்டேறாரு. அதனால் நான் வேலை செய்கிறதே எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் ரெஸ்ட் எடுக்க டைம் கேட்கல, வேலை செய்கிறதே எனக்கு டைம் வேணும், அதுக்கு நீங்கள் தான் சின்னவர்கிட்ட பேசணும்னு சொல்லி அவர்கிட்ட பேசணும். பார்ப்போம் என்ன நடக்குது, யார் பேசினாலும் நம்ம தலைவன் கேட்க மாட்டார், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வர ஃபோன் அடிச்சுட்டு தாங்க இருக்காரு, சைலண்டில் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம வண்டி ஓட்டமாக அடிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு போய் உட்காந்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மவுடி இப்போ வந்து அந்த வேலையை செய்யணும், வெயில் டைமில் செய்யலாம் நினச்சா தான் ரொம்ப இருக்குது. நீங்கள் சில பேர் சொல்லலாம், ஏன் தம்பி நீ ஒரு காலைல ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு வண்டி கழுவ வேண்டியதான் நினைக்கலாம், எங்கேங்க நம்ம கரெக்டாக 6:30 எந்திரிப்போமா, நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் படுக்கிறதுக்கு, 6:30 எந்திரிப்போம், எந்திரிச்சிட்டு சரி நம்ம வண்டி கழுவலான்னு வெளியே வந்தோம்னு வச்சிங்களேன், எல்லாம் நம்ம இது பண்ணிட்டு வந்தோம்னா கரெக்டாக நம்ம தலைவர் வண்டியில் உட்காந்துருக்கிறாரு. நம்ம அந்த சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு வந்து அந்த டைமில் கூட்டு போக சொல்லிடுறாருங்க, நம்ம வேலை செய்ய விட மாட்டேங்கிறது. நம்ம எப்போ நீங்கள் பார்க்குறாரோ அப்போயே கூட்டு போகணும் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7:30 கிளம்பி வச்சாங்க, அவன் ஓனரம்மாவும் கூப்பிட்டு வந்துட்டார் கையோட, ஏன்னா ஓனரம்மா ஆஃபீஸ் கூப்பிட்டுக்கப்புறம் தான் இவரை கொண்டு விடணும், அவங்களையும் கூப்பிட்டு வந்து அவங்களை ஆஃபீஸ் நேரமாக போயிட்டு வர வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகணும், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள கொண்டாந்து வீட்டில் விட்டு, இப்போ தலைவர் அங்கே ஆல்ரெடி அங்கே அவர் ஆஃபீஸில் விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன், ஓனரம்மா கொண்டு வீட்டில் விட்டு நான் ரிட்டன் சாப்பிட்டு போக சொல்கிறாங்க, சாப்பிட்டுட்டு இந்த வெளியே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டுருக்கேன். அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா விட மாட்டார், ஏன்னா இவன் லேட் ஆகிடுவான் அப்படின்னு விட மாட்டார் பாருங்க. சரி நண்பர்களே, போயிட்டுருக்கேன், நம்ம தலைவர் அடுத்து என்ன வண்டியில் கூத்து பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இன்றைக்கி நேற்று வேறு அங்கே போயிட்டு வந்தோமா, அந்த மூட்டையை இன்றைக்கி கொண்டு போக சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. பர்ருக்கு நீங்கள் இப்போ குப்பு சார் எடுக்கணும், அதையும் சேர்த்து கொண்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நான் போவேன், இல்லாட்டி ஓனர் போவார்னு நினைக்கிறேன். நான் போனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், போயிட்டு நீட்டாக நம்ம ஒட்டகத்தெல்லாம் எல்லாம் பார்த்துக்கலாம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே நண்பர்களே, அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த டூட்டியில். Thank you.
முடியல நண்பர்களே, இன்னும் உள்ள வந்து நுழையவே முடியல. நம்ம இதை சொன்னால் தப்பாக நினச்சிக்கிறாங்க சில பேர், ஏப்பா வேலை செய்யாதப்பா வந்திருக்கப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 ஆகுதுங்க, இன்னும் சாப்பிடல. பாருங்கள் காட்டுற சாப்பாடு காட்டுறேன் பாருங்கள். உப்பு செடுக்கு வந்த இடத்துல சரி குழம்பு வாங்கிட்டு போயிடலாம் சாப்பாடு ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு நைட் நேரம் சாப்பிடலாம் சொல்லிட்டு வந்தாங்க. வந்த இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச சம்சம் பஜ்ஜி இருந்துச்சு. சரி பசிச்சுதா அதனாச்சும் வாங்கி ரெண்டு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு செடுக்க போயிட்டு இருக்கேங்க. சின்னவர் வீட்டில் விட்டாச்சு, நல்ல வேலை இன்றைக்கி அவர் ஃப்ரெண்டு நம்ம சின்னவர் வீட்டுக்கு வந்துட்டாங்க, அதனால் இவர் எங்கேயும் போகல. இருந்தாலும் 4 மணிக்கு அந்த ஸ்கூல் டூட்டி விட்டுட்டு வந்தேன், வந்தோடனே எங்கே இருக்கு எங்கே இருக்கேன்னு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தார். என்னாச்சு அப்படின்னு வண்டி சாவி கொடுங்க, ஏன்னா வண்டி சாவி என்ட்ருந்துச்சு இல்லை, அதனால் வண்டி சாவி கொடுன்ட்டு வாங்கிட்டாரு. சரி நான் என்ன பண்ணேன், மத்தியானம் வர சாப்பிடல, ரொம்ப பசிச்சுது. அதனால் குப்பு செடுக்கிற வழியில் நம்ம கேரளா ஹோட்டல் ஒன்று இருக்குங்க சபாநாசரில், அங்கே போய் குழம்பு ஒன்று வாங்கிட்டு அப்புறம் சம்சா இருக்குன்னாங்க. சரி ரெண்டு கொடுங்க, இப்போதைக்கு பசிக்குது அதை சாப்பிடணுன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ நேராக போய் பார்த்தீங்கன்னா நம்ம குப்பூஸ் எடுக்கணும், எடுத்துட்டு கொண்டு வீட்டில் வண்டி நிப்பாட்ட வேண்டியதான். இன்னுமே டேரெக்டாக இப்போ அங்கே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக மாட்டார், டேரெக்டாக சித்தாப்பா வீட்டுக்கு தான் போவார் ஒரு 7 மணி 7:30. அந்த வண்டியில் பெட்ரோல் தீந்துருச்சு, பெட்ரோல் அடிச்சுட்டு தான் போகணும். இப்போ தாங்க நான் ஃப்ரீ டியூட்டியாக வரேன் தனியாக, அதனால தான் பசிச்சுதுன்னு வேகமாக வந்தேன் இங்கே குழம்பு வாங்கலான்னு வந்தேன். இப்போ அவர் வந்தாலும் வந்துடுவேன், இருந்தாலும் கூடயே உட்காந்துட்டு போ 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 அங்கே போ இங்கே போ இங்கே போ அங்கே போன்னு சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ ஃப்ரீயாக வரனால நம்ம இஷ்டத்துக்கு கடைக்கு வந்து வாங்கினோமா, இந்த அப்போ போய் குப்பூசை தூக்கி பின்னாடி நம்ம 1:08 போட்டோமா, 1:08 நம்ம பிக்கப் தான், பிக்கப்பில் பின்னாடி தூக்கி போட்டோமா, நேராக வீட்டில் வண்டி வண்டி நிப்பாட்ட வண்டி தான். நாளைக்கு வேலைக்கிழமை இங்கே லீவுன்னு நினைக்கிறேன், ஊர்லலாம் லீவ் ஆட்ருக்கு விளையாடி நம்பியா, லீவானா நாளைக்கு கண்டிப்பாக பர்ருக்கு போக சொல்லுவார்னு நினைக்கிறேன் ஓனர், பார்ப்போம் என்னான்னு. சின்னவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது வண்டி வந்ததுக்கப்புறம் அப்படி அந்த வண்டி 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 வண்டினே உட்காந்துருக்கிறாருங்க. இதுதான் அந்த வண்டி அவர் கன்ஃபார்ம் ஆகல, கன்ஃபார்ம் மட்டும் ஆயிடுச்சுன்னா வேற புது வண்டி வாங்கிட்டாங்கன்னா உடனே கீச்சு என்ன அது இதுன்னு வாங்கி வண்டியில் ஏதாவது ஒன்று செலவு பண்ணிகிட்டே இருப்பார். இப்போதைக்கு கொஞ்சம் அடைக்க வசிக்கிறார், இதே நம்மளால் தாங்க முடியல. இன்னும் புது வண்டியெல்லாம் வந்தால் அவ்வளோதான். இப்போ நம்ம போய் ஒரு சீனல் நின்னா அவர் நியூட்ரலில் வைக்கிறார் வண்டியை கீரை. அப்புறம் நம்ம யாரும் இப்போ இந்த கீரை தொடரதே இல்லைங்க, நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண அவரே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டேரிங்கை பிடிச்சா போதும், அவரே ரிவல்ஸ்னா 6:00 வச்சு விட்ருவாரு வண்டி, நானே அப்படியே ரிவல்ஸ் போகுமா, அப்படி பிரேக்கை பிடிச்சோம்னா மறுபடியும் டிரைவிங் மூடில் வச்சுருவாரு, முன்னாடி போவோம் அவ்வளோதான். நான் பட்டில் ஸ்டேரிங்கை பிடிச்சி அது ஆக்சிலர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வண்டி தான். அதுக்கப்புறம் எங்கேயே சிக்னல் நின்றுன்னா வச்சுங்க அவரே நியூட்ரலில் வச்சுருவது, மறுபடியும் சிக்னல் ஓப்பர் ஆகிறப்ப டிரைவ் மூடில் வச்சுருவாரு. இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ ஒரு 2 நாளாக, என்னன்னு தெரியல தலைவர். சரிங்க குப்பூஸ் எடுக்க வந்தாச்சு, அவன் காலிலேருந்து குப்பூஸ் எடுத்துகிட்டு போனார். சரி நான் வரேன் என்ன இல்லை இப்போ வராது, 2 மணிக்கு வேணா, 2 மணிக்கு எனக்கு ஃபுல்லாக டியூட்டி இருந்துச்சு, ஃபோன் அடிச்சிட்டே நான் ஃபோனை கட் பண்ணி விட்டேன். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்காரங்க தான் குப்பூஸ் இது பண்ணுறாங்க. இப்போ நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் மத்தியானம்லாம் வர முடியாது டியூட்டியில் இருக்கேன், நான் 4 மணிக்கு மேலே வரேன் அப்படின்னு சொன்னேன், அதான் இப்போ வந்து எடுத்துகிட்டு போகலான்னு வரேன். போய் குப்பூஸ் எடுத்து போட்டோம்னா வண்டியை கொண்டு அவங்க நிப்பாட்டிடலாங்க. போயிட்டு முதல்ல பசிக்குது இந்த சம்சா சாப்பிட்டதுக்கப்புறம் பசிக்குமானான்னு தெரியல. ஆல்ரெடி ஒரு டீயை போட்டு குடிச்சுட்டு தான் வந்தேன், பார்க்கலாம் சம்சா சாப்பிட்டு போவோம். பசிக்கலைன்னா பசிச்சதுன்னா குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா ஒரு 8:00 9:00 வாக்கில் அந்த சாப்பாடு அப்படி நைட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த குழம்பு நான் வைக்கலன்னா வச்சிங்களேன் இதாங்க பிரச்சனை, சாப்பிடவே மனசு வர மாட்டேங்குது. இதே குழம்புலாம் வச்சுருந்தோம்னா ஒரு 2 நாளைக்கு நம்மளே சாப்பாடு வந்தோம் டக்குன்னு சாப்பிட்ருவேன். குழம்பு இல்லாதனால கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. வண்டி நிப்பாட்டு இடத்துல எல்லாத்தையும் கொண்டு வச்சுக்கிறாங்க. சரிங்க ஒரு நிமிஷம் குப்பூஸ் எடுத்துக்கிறேன். குப்பூஸ் எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க, மொத்தம் 7 மூட்டை வச்சுருக்காங்க. நானும் கதவை தட்டி பார்த்தேன், திறக்கிற மாதிரி தெரியல, நான் வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணிவிட்டு தூக்கிட்டு போகிறேங்க. கொண்டாந்து வண்டியில் போட்டாச்சு, 7 மூட்டையும் ஏற்றியாச்சுங்க. இப்போ நேராக கொண்டு போய் வண்டி வீட்டில் நிப்பாட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் டியூட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா சின்னவர் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்களே, அதனால் நைட்டு அவங்க சித்தப்பா வீட்டுக்கு தான் போவார், போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா வண்டி சாவி வாங்கிட்டு போயிட்டாரா, நம்மளை தொல்லவும் பண்ண மாட்டார், நேராக போயிட்டு
ரூமில் ஒரு சாயை போட்டு, ஏன்னா சம்சா சாப்பிட்ருக்கோம்ல, அதனால் ஒரு சாயை போட்டு குடிச்சிட்டு ஒரு மணி நேரம்னாச்சும் ரெஸ்ட் எடுப்போம். உங்களை விட்டுட்டு சம்சா சாப்பிட்டாச்சுங்க? சாப்பிட்டேன், இப்போதைக்கு ஒன்றும் பசி இல்லை. அப்படியே இருக்கட்டும், நைட்டு அந்த குழம்பு வச்சு நைட்டு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நைட்டு சப்போஸ் எதுவும் சாப்பாடு வரலன்னு வச்சுங்க, யூஸ் ஆயிரும். சாப்பாடு வந்துச்சுன்னா இருக்கவே இருக்காரு நம்ம பங்காளி அண்ணன், இருக்காரு பங்களாதேஷ்கார அண்ணன், அவர்கிட்ட கொடுத்துருவோம் சாப்பாடை. இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். வண்டியை நிப்பாட்டினதுக்கப்புறம் அடுத்தது அவங்க சித்தப்பா விட்டு டூட்டியா இல்லை மறுபடியும் திடீர்னு கத்தா ரெண்டுக்கு மூணுக்கு போகிறேன்னு சொல்கிறாரான்னு தெரியாது. பிரதோஷுக்கு பார்க்கலாம், போனதான் தெரியும். சம்சா சாப்பிட்டதுக்கு போய் கரெக்டாக ரூமில் போய் ஒரு கிளாஸ் டீயை போட்டு குடிச்சிட்டு காலேருந்து நான் ரூம்லேயே உட்காரலைங்க. குளிச்சதோட சரி, முதலெல்லாம் குளிச்சுட்டா சாப்பாடு கூட கொஞ்சம் டைம் இருக்கும், இன்னைக்கு இன்னைக்கு அந்த டைமும் இல்லை. அதான் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் தலைவர் சலூன் கூட இதுக்கு சாரி சலூன்னே வருது பாருங்க, நம்ம பேர் என்ன, டெய்லர் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே போய் அங்கே அரை மணி நேரங்க அவர் என்னங்கிறாரு, எனக்கு நாலு ட்ரெஸ் வேணுங்கிறாரு. ஓனர் வந்துட்டு ஒன்று போதும் ரெண்டு போதுங்கிறாரு. இவரில் எனக்கு நாலு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி கடைசியில் அப்புறம் நாலே தைக்க கொடுத்தாச்சுங்க. எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னு கேட்டிருந்தாரு. அவங்க ஒரு மூணு நாள் ஆகும்னா சரி, மூணு நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் டியூட்டி ஒன்று போயிட்டு வந்தேன். மணி மூணே காலாச்சு, வந்தோடனே குளித்தோன்னே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்புறம் ஸ்கூல் டியூட்டி 4 மணிக்கு, அது கொண்டு விட்டுட்டு வந்தேன். வந்தோடனே இப்போ இந்த குப்பூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சின்னவர் தான். சரி ஓகே நண்பர்களே, சின்னவர் டியூட்டி வந்தோடனே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, அப்புறம் பண்ணுறேன். இன்றைக்கி அவங்க சித்தப்பா வீட்டுக்கும் போகலைங்க, ஏன்னா போயிட்டு உடனே பார்த்துறாங்க யாருமே இல்லை, வண்டி இல்லையா, அதனால் தலைவர் கோவத்தில் ரிட்டன் வந்துட்டார். 5 நிமிஷம் கூட அங்கே நிற்கல, வந்துட்டார். சரி நான் வந்தோடனே பார்த்தா நம்ம அண்ணன் ஸ்ரீலங்கார் அண்ணன் வெளியே உட்காந்துருந்தாரு. சரி அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டியோவோட செகண்ட் சிங்கிள் ப்ரோமோ வந்துச்சு, அதை அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் கரெக்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா 10:30 சாப்பாடு வந்துருச்சுங்க. அப்புறம் அவர் இருந்தனால இப்போ 2 சாப்பாடு இருந்ததில்ல, அதை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். நான் மதியானம் வாங்கிட்டு வந்த குழம்பு இருந்துச்சு, அதையும் வச்சு நீட்டாக சாப்பிட்டாச்சுங்க. இதோட என்னன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு கொய்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அவர் உட்காந்துருந்தார். நான் ரூமில் வந்து தண்ணி கிட்டான்னு சொல்லி எடுக்கலன்னு வந்தேன். தண்ணி எடுத்துகிட்டு மேலே போய் பார்க்குறேன், அங்கே ஒரு சாப்பாடு சிக்கன் சாப்பாடுங்க, சூப்பராக இருந்தது. அது உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போடுறேன் பாருங்கள். அது கொடுத்துட்டு போயிருக்காருங்க. சில பேர் அப்படி தாங்க, நம்ம வெயிட் பண்ணி வெளியே நின்றுருப்போம், திடீர்னு தண்ணி பாட்டில் ஜூஸு சாப்பாடு இந்த மாதிரி விஷயம்லாம் சில பேர் தந்துட்டு போவாங்க. நல்லவங்களும் இருக்காங்க இங்கெல்லாம். ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே நம்ம லைக்கை கேட்டால் இவன் லைக் பைத்தியங்கிறாங்க. நார்மலாக ஒரு வீடியோக்கு இதாங்க கேட்பாங்க, வேறு என்ன கேட்பாங்க, ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் இதுதான் கேட்பாங்க. சரி திட்டுறவங்க திட்டட்டும், வாழ்த்துறவங்க வாழ்த்தட்டும். ஓகே நண்பர்களே, பாய்.